ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், நான் உங்கள் சூரஜ். எப்பயும் போல் ஒரு வீடியோ போடுவேன் இயர் எண்டில், அதே இயர் எண்ட் வீடியோ தான். பட் இந்த டைம் வந்து போன வருஷம் மாதிரிலாம் சோகத்தை எல்லாம் தூக்கி உரமாக வச்சுட்டு 2023 எப்படி என்ன கூட்டு போச்சு, 2024க்கு நான் என்னென்ன பண்ணலான்னு ஒரு ஏமில் இருக்கேன், என்ன ரெசல்யூஷன்றத வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ஃபைல் இருக்கேன், ஓகேங்களா? 2023 ஃபஸ்ட்டு பேசிடலாம். 2023 ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, நல்லா போச்சு. அதாவது என்னோடய ஜாப் எல்லாத்துலேயுமே ஹாப்பி, எல்லாத்துலேயுமே க்ரோத் மட்டும்தான். நல்லா பண்ணேன், நல்லா வேலை பண்ணேன். முக்கியமாக ஒன்று சொல்லணும், எந்த சோகமும் கிடையாது, எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, கோவம் கிடையாது, எதுவும் கிடையாது, ஹாப்பியாக இருக்கேன். ஸோ 2023 ஜாலியாக போச்சு, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடும் சேர்ந்து நல்லா ஜாலியாக போச்சு. ஸோ ஒரு விஷயம், கோட் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், அதை சொல்லி இந்த வீடியோ ஸ்டெப் பண்ணிடலாம். வெல்கம் டு 2024, குட் பை 2023. டோன்ட் திங்க் அபவுட் எஸ்டே, திங்க் அபவுட் டுமாரோ, பிகாஸ் டுமாரோ இஸ் எ சான்ஸ் டு கரெக்ட் த மிஸ்டேக் ஆஃப் எஸ்டே. இந்த கோட் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த கோட்டோட இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். 2024 நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்ன என்னோடய ஒரு கோல் வச்சுருக்கிற 8-10 கோல் வச்சுருக்கேன், அந்த கோலை வந்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இதை நான் செய்கிறேனா இல்லையான்றது இந்த வருஷத்தோட எல்லா வீடியோ, இந்த வருஷம் நிறைய வீடியோ போகிறோம். இந்த மாதிரி நான் மட்டும் பேசுவேன், நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கிற கமெண்ட் சொல்லுங்கள், எதாவது மனசு சொல்ல மாட்டேங்கிறேன். வாங்க வீடியோ போகலாம். ஓகே, 2024 என்னோடய ஏம் என்னென்ன ஏம்லாம் வச்சுருக்கேன், என்னோடய சின்ன சின்ன என்னோடய பர்சனலான ஆசை, அதை நான் வந்து எழுதி வச்சுருக்கேன், எழுதி பார்த்து தான் படிக்க போகிறேன். ஸோ கீழே என்ன அடிக்கடி கீழே பார்க்குறேன் பார்க்குறேன், முதல்ல நான் நோட்டு தான் பார்த்துட்ருக்கேன். சின்ன சின்ன ஆசை தான். ஃபஸ்ட்டு என் கூட இருக்கிற எல்லோரையுமே ஹாப்பியாக வச்சுடும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் இருக்க எல்லோருமே சரி, அண்ணா அம்மா அப்பா எல்லோரையும் சரி, அப்புறம் என் கூட வேலை செய்கிறவங்களே இருந்தாலும் சரி, எல்லோருமே பார்க்குறோம், பேசுகிறோம், பழகிறோம், எல்லோருமே ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்ம பேசிட்டு போகிற அந்த மொமெண்ட் அவங்களோட மனசில் எப்பவுமே நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு என்னோடய ரெசல்யூஷன் ஏம், என்னோடய இது வந்து எல்லோரையுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், யாரு கூடயுமே சண்டை போடாமல் எப்பவுமே வந்து ஜாலியாக இருக்கணும். ரெண்டாவது ஏம் வந்து என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும், ஏதாவது கஷ்டம்னு கேட்டால் கூட உடனே ஹெல்ப் பண்ணணும். அது இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரியல, ஆனால் இந்த வருஷத்துலேருந்து அது பண்ணுன்றதுலாம் வந்து ஆசை. டக்குன்னு யாரும் எதாவது கேட்டால் கூட எனக்கு எப்படி எனக்கு கஷ்டம்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எனக்கு என் கூட இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் கேட்டாலும் இந்த வருஷம் ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அன்றைக்கு அந்த கருமத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கேன் தெரியுதா, பார்த்தா தெரியும் எப்படி இருக்கேன்னு. ஸோ நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், கண்ட இதுவாக வெளியே சாப்பிட்டு காசு பண்ணக்கூடாது. நாலாவது பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த மொபைல் தான் கிட்டத்தட்ட கோவிட்க்கு முன்னாடி 2019 வாங்கினேன் இந்த வீடு, இந்த ஃபோன் இன்னும் இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த வருஷம் முடிச்சுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மொபைலாக ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வாங்கணுன்றது ஒரு ஏம்க்கு அது வாங்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாருமே பண்ணணும். அஞ்சாவது பாயிண்ட்டு டெய்லி சாமி கும்பிடுங்க, நான் மாலை பண்ணால் மட்டும் தான் சாமி கும்பிட்றேன், மற்றபடி எப்போயோ கோவில் போனால் அப்புறம் சாமி கும்பிடுவேன். டெய்லி ஏதாவது ஒரு வேலை மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ ஏதாவது ஒரு வேலை வந்து டெய்லி சாமி பண்ணணும். ஆறாவது பாயிண்ட், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே என்னோடய லோன்ஸ் இஎம்ஐ எல்லாத்தையுமே வந்து கட்டி முடிச்சிடணும், கிரெடிட் கார்டு எதுவுமே வந்து லோனே ஏற்படாது எல்லாத்தையும். ஏழாவது பாயிண்ட், என்னோடய ஜாபில் எப்பயுமே வந்து நல்லா பண்ணி நல்ல ப்ளேஸ்க்கு போகணும், நல்லா க்ரோ ஆகணும். அதனால் ஸோ இந்த வருஷம் வந்து இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வேலை பார்த்து நல்லா க்ரோத் பண்ணணுன்றது என்னோடய ஏமே. நீங்களும் வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே உங்களோட ஜாபில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேலை ஒன் பிஸ்னஸ் வந்து சரி, ஜாமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு நல்ல விடாமுயற்சியாக நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஓகேங்களா? டைமிங் பார்க்க ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கற்றுக்குவோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட க்ரோத் வந்து டக்கு டக்குன்னு வளரும். இவ்வளோ நடந்தால் நமக்கு டைமிங் அப்படிலாம் பார்க்காம உங்களோட வேலையை ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்கள். உங்களை கமெண்ட் பண்ணி தான் போகலாம், மற்றபடி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் எட்டாவது பாயிண்ட், இந்த வருஷம் எதையாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும். இது எனக்கு கார் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட கற்றுக்கணும் மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. ஏதாவது கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் போகிற வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? ஒன்பதாவது பாயிண்ட் வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போகணும். எங்கே போகணும், ஆஃபீஸ் போனாலும் சரி, ஃபங்க்ஷன் ஏதாவது மேரேஜ் ஏதாவது எதுக்கு போனாலுமே சரி, ஒரு நல்ல ஒரு
நல்ல ஒரு ட்ரெஸ் அதை பண்ணுறது ஐயம் அது என்னோடய பட்ஜெட்டில் மேக்ஸிமம் பட்ஜெட்டு 1000 ரூபா 500 ரூபா 1000 ரூபா அதுக்குள்ளே ட்ரெஸ் வாங்கி போய் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாக லுக் பண்ணுவோம் சார். 2024 செய்கிறோம், நல்லவளவு செய்கிறோம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க, நல்லா ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு ஏம் வச்சு அந்த ஏம் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடுங்க. வரண்ணே பட்டமா பாய்ஸ், லவ் யூ லவ் யூ லவ் டாடா பை பை.